விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். வணக்கம், இனிய காலை வணக்கம். தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் அண்ணா வணக்கம். என்ன பெட்ரோல் எல்லாம் அள்ளி அள்ளி குடுக்கறாங்களா? சிலிண்டர் விலையை குறைக்கிறாங்களா? சிற்றுணவு வகைகள் எல்லாம் குறைக்கிறாங்களா? கொச்சடி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் குறைச்சாச்சு. அதே மாதிரி இந்த புத்தாண்டுக்கு ஒரு கிழமைக்கு தான் அந்த பெட்ரோல் அள்ளி அள்ளி வழங்குறாங்க. பரவாயில்ல, நீ புத்தாண்டுக்கு மக்கள் எல்லாம் டூர் எல்லாம் போடுங்க. நீங்களும் சொல்லி விடுங்க. ஓமண்ணா, இந்த மது போதையில வாகனத்தை செலுத்தக்கூடாது. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளோட எல்லாம் போவீங்க, அவதானமாக பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அவதானமா போயிட்டு வாங்க. ஓமண்ணா, பத்திரிகைகள் என்னன்னா எல்லாம் மரசல் புரிசலாக இந்த காணியா பகரிப்பு, கோயில்கள் இந்து கோயில்கள் இடித்து ஒழிப்பு, சிலைகளை எல்லாம் தகர்த்திருப்பு, அதுகள் தான் பெருசா வந்திருக்கணும். பேசும்பொருளாக மாறி இருக்கணும். இலங்கையில பேசும்பொருளாக மாறி இருக்கிற செய்திகள் பாராளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தங்களுக்குள்ளேயும் பேசுறாங்க, சபையிலையும் பேசுறாங்க. ஆனா ஜனாதிபதி உறுதி அளிச்சிருக்கா நம்ம புத்தாண்டுக்கு பிறகு இதுக்கு ஒரு தீர்வு முடிவெடுக்கிறேன்னு சொல்லி. இது அந்த சுதந்திர தினத்துக்கு பிறகு முதல்ல தீர்வு கொடுத்த மாதிரி ரெண்டு பேர் தான் இந்த இதுக்கு இந்த இதுக்கு 13 கொண்டு வரும்னு சொன்னவர் தானே. சுதந்திர தினத்துக்கு பிறகு அதெல்லாம் அப்படியே இப்ப மறைக்கப்பட்டது, மறைக்கப்பட்டதெல்லாம் மறந்துட்டாங்க தெரியல. அதே மாதிரி இதுக்கும் புத்தாண்டுக்கு பிறகு இந்த ஆதிலிங்கேஸ்வர பிரச்சனை முடிவு வரும். ரெண்டு அவையில் பேசிருக்காங்க, கேபினெட்ல நேற்று வரையில இன்னைக்கு வந்திருக்கு, சரி வந்திருக்கு. பாப்பமே என்ன வீரகசரி பத்திரிகை எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு பிரதான தலைப்புச் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, புத்தாண்டின் பின்னர் தீர்வு, வெடுக்குநாறு மலை ஆலய பிரச்சனை குறித்து ஜனாதிபதி அமைச்சரவையில் உறுதி என்கின்ற செய்தி வந்திருக்குது. எல்லாம் குறிச்சு வைங்க, சர்வ மத தலைவர்கள் இந்து மத தலைவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நான் பேப்பர் படி வாசிக்கிறத அப்ப எல்லாம் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. புத்தாண்டின் பின்னர் தேர்வு கிடைக்காட்டி ஒருக்கா கேள்விகளை எழுப்புங்க. அவனியா குறிப்பாக அந்த வெடுக்குநாறு மலை ஆதிலிங்கேஸ்வர ஆலய பிரச்சனைக்குன்னா புத்தாண்டின் பின்னர் தீர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் உறுதியளித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன சொல்லியிருக்காரு. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தம்பி எல்லாம் போனவையில் தானே அவையில் பேசியிருக்கிறாங்களாம். அதுக்குத்தான் பந்துல குணவர்த்தன இருக்கிறத அமைச்சரவையின் பேச்சாளர் அவர் சொல்லியிருக்கிறாராம். புத்தாண்டுக்கு பின்னர் தீர்வு கட்டாயம் கிடைக்கும். அது வரைக்கும் பிஸியோ இப்ப இந்த காலகட்டத்தில் புத்தாண்டு காலம் தானே. ₹1,500 அதே மாதிரி ஆஸ்திரேலியா அமெரிக்க நிறுவனங்களுடன் 3 ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்ற ஒரு செய்தி வந்திருக்கேன். நாட்டில் பெட்ரோலிய இறக்குமதி விநியோகம் மற்றும் களஞ்சியப்படுத்தல் செயற்பாடுகளை சீனா, ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க நிறுவனங்கள் ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் எதிர்வரும் 3 கையெழுத்தப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே வெளிநாடுகளை கொடுத்தான்னு சொன்ன செய்தி வந்தது, இப்ப கைச்சாத்திடப்பட போதுன்னு சொல்லி வந்திருக்கேன். செய்தி பொதுஜன பெருமுனவின் வேட்பாளர் ரணிலா கள்ளிக்குருடன் வந்திருக்கேன்னா அது தவறான எதிர்பார்ப்பு அல்ல என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன சொல்லியிருக்காரு. இப்ப அவர் நாட்டு முன்னேற்ற பாதை அபிவிருத்தியில வந்து நாங்க அவரை நிப்பாட்டினாலும் அது தவறல்ல என்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விடத்தாள்களை திருத்த இணக்கம் கல்வி அமைச்சர் தகவல்களாம் தகவல் என்ற செய்தி வந்திருக்கணும். சரியான அந்த விடத்தாள்கள் திருத்தல ஒரு பிரச்சனை எழுப்பறையில போனாதானே உடற்பட்டவர்கள் குறைவு அப்படி அப்படின்னு சொல்லி இப்ப ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்க முடியிருக்கா அது இணக்கம் தெரிவிச்சிருக்கிறாராம். சரியானா கல்வி அமைச்சர் தகவல் சொல்லி சென்னை சிவன் மீதும் கை வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீதரன் சபையில் சுட்டிக்காட்டிருக்கின்ற செய்தி வந்திருக்கேன். இந்த இனவாதத்தின் உச்சம் தமிழர்களின் மத உரிமைகளையும் விட்டு தமிழர்களின் மத உரிமைகளையும் விட்டு வைக்கவில்லையா. சில தோஷம் குல நாசம் என்ற வாக்குகளுக்கு அதிக பலம் உள்ளதாம். உண்மைதான், என்னன்னா சிவன் மீது கை வைக்கப்பட்டுள்ளது, ஆகவே இந்த நாடு நாசத்தை நோக்கி செல்லும் என ஸ்ரீதரன் அண்ணன் சபையில சுட்டிக்காட்டன. பிளாப்பழமும் புட்டி சாப்பிட்டு மாம்பழம் சாப்பிட்டு அந்த அவர் தானே சுட்டிக்காட்டி அதையும் சுட்டிக்காட்டின மாதிரி சுட்டிக்காட்டிருக்காங்க. சிவன் மீதும் கை வைக்கப்பட்டுள்ளது, நாசமா போக வேண்ட மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நாசத்தை நோக்கி செல்லும் அந்த நாடு, அதற்காக விரைந்து அரசாங்க நடவடிக்கைகள் எடுக்கணும். இல்லையா
காணி சுவீகரிப்பை நிறுத்தாவிடின் வடக்கு கிழக்கை முடக்குவோம். சாணக்கியம் கடும் சாடலாம். எப்படி? காணி சுவீகரிப்பை நிறுத்தாவிட்டா வடக்கு கிழக்கை முடக்குவோம் என்று சொல்லிடுவாங்க. சரி, வடக்கும் கிழக்கை முடக்குவேன். நாட்டில் இனப்பிரச்சனை என்பது ஒன்று கிடையாது. அட்மிரல் சரத் வீரசேகர கூறுகிறார். என்னடாப்பா இது? கொஞ்சம் இனவாதத்தை கக்குவாருன்னு பார்த்தா கொஞ்சம் செய்திகள் அப்படி வேறது போல. இலங்கை ஒரு அவர் சொல்லியிருக்காருண்ணா, தாங்கள் பொறுமையா பார்த்து கொண்டிருக்கணும். சிலைகள் எல்லாம் முளைக்குதுதானே, தலைமன்னார் தனுஷ்கோடி கப்பல் போக்குவரத்து சேவை இந்திய முதலாற்றல் முதலீட்டாளர்களுடன் நிமல் ஜீவன் கலந்துரையாடலாம். நிமல் ஜீவன் புது பொடியல் இல்லனா? ரெண்டு பேரும் அவர் அந்த நித்ரவள்ளி வேறண்ணா. உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு குறித்து ஆராய ஆலோசனை குழுவாம். விஜயதாஸ் அலி சப்ரியின் யோசனைக்கு அங்கீகாரமாம். என்னத்தை செல்லனா அலி சப்ரியின் செய்தி வந்து சொல்லிட்டு போயிருவேன். சட்டபலத்தை தோற்கடிக்க வேண்டும். மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை வலியுறுத்தலாம். இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தேச பயங்கரவாத திட்டம் இருக்குதானே, அதற்கு எதிராக வாக்களித்து அந்த சட்டமூலத்தை தோற்கடிக்க வேண்டியது பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதிகள் பேரிய பொறுப்பாகும் என்று அவர் சொல்லியிருக்காரா? பேர் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாம் அந்த சட்டமூலம் என்று வெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை வலியுறுத்திருக்காரு. இப்ப நோய்வாய்ப்பட்டிருந்தவர் தானே, இடிக்கப்படும் இந்த கோவில்கள் திடீரென முளைக்கும் புத்தர் சிலைகள். தமிழ் முஸ்லிம் எம்பிக்கள் இணைந்து போர்க்கொடி. உருப்படியான பதில்கள் விளங்காது. குற்றச்சாட்டுகளும் கேள்விக்கணைகளும் தட்டுக்களிப்பு. உண்மைதானே? இப்ப எத்தனை புத்தாண்டு எத்தனை சித்திர புத்தாண்டு மறு தீபாவளி எல்லாம் நாங்க பாத்துட்டோம், தீர்வு வரவே இல்லையே ஒன்றுக்குமே. இப்ப இதுக்கு சொல்லி இருக்கிறாங்களோக்கப்படாம சொல்றாங்களோ, பரவாயில்ல நம்ம கேட்டு பழகிட்டு அவங்க சொல்லி பழகிட்டாங்க. ஆனா புத்தாண்டுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள் தான் பராட்டி பிறகு பெரும் பிரச்சனை வரும் சொல்லி போட்டோம். பேப்பர் படியும் களத்துல இறங்கிடுவா. சும்மா இப்படி சொல்லி 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 நாட்களை காலத்தில் முழுத்தடிக்க கூடாது. மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் சொல்றோம் காத்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது, இனவாத அமைச்சர்கள் வடகிழக்கிற்கு வர முடியாத நிலையாம. வடக்கு கிழக்கை முடக்குவோம். சாணக்கிய நம்பி கடும் விசனம் என்று சொன்ன செய்திகளையும் வந்திருக்கேன். சரியாண்ணா. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. ஊர்காவத்துறையில் காணி அபகரிப்பு முறியடிப்பாம். காணி அபகரிப்பு முயற்சி முறியடிப்பா மக்களால பாத்தீங்களா? அங்கேயும் போயிருக்கிறாங்களா பாத்தீங்களா? ஊர்காவரை ஊர்காவத்துறை இருக்குதாங்க. அங்க இந்த தம்பாட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்து கடற்படையினர் முகாமிட்டுள்ள நிலையில் அந்த காணியை கடற்படைக்கு நிரந்தரமாக அபகரிக்க நேற்று மேற்கொள்ளப்பட்ட முயற்சி அப்பகுதி மக்களால் முறியடிக்கப்பட்டது. மக்கள் தகுந்த பாடம் அள்ளிக்கோடு. ஒன்றில் ரெண்டு நூற்றுக்கணக்கான ஊர் மக்கள் திரண்டு விரட்டி அடிச்சு ஓடிடுவாங்க. ஒரு கிராம் அடிப்படையில் விற்பனை பேருங்கோவன்
நாடு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்டு போறேன் முட்டைக்கு தட்டுப்பாடு வந்துடா கோழிகளுக்கான தீனிகளை வேண்டி கொடுக்கும் ஐயா. அது சரி ஐயா, கொடுத்தா நாங்களே எங்களுக்கு வெளிநாட்டு முட்டைகள் தேவையில்லை. பூநகரியில் 100 ஏக்கர் காணியை பலாத்காரமாக அபகரிக்க முயற்சி யாழ் மாவட்ட எம்பி சுடுதரன் கடும் குற்றச்சாட்டாமண்ணா. பூநகரில் 100 ஏக்கர் காணியை பிடிக்க போயிட்டாங்களா பாத்தீங்களா பலாத்காரமாக. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் இணக்கம் கிட்டியது. உயர்தர விடைத்தாள் திருத்தம் படி விரைவிலாம் பாத்தீங்களா. அந்த செய்தி மதற்கு சந்தோஷம். விகாரங்களை அழித்து விட்டு கோயிலுள் கொட்டப்பட்டுள்ளனவாம். நாம் பொறுமை காக்கணும். இந்த சரத் வீரசேகர் எம்பி சொன்ன செய்தி வந்திருக்கணும். சந்தோஷம். போயிட்டு வாங்க.